வெல்கம் பேக் டு மை சேனல் தேவதை இல்லம் இன்னைக்கு வந்து மாவிளக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் அரை கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்க போகிறேன் அது அது வந்து கொஞ்சம் பாகு பதத்துக்கு வரணும் ஸ்டிக்கி பதத்துக்கு வர வேண்டியதில்லை கொஞ்சம் அது கொஞ்சம் கெட்டியானால் போதும் அந்த மாதிரி பாகு பதத்துக்கு வரணும் இது கூட வந்து ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசி மாவு தான் போடணும் புழுங்கரிசி மாவு போடக்கூடாது ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் நாலஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்கேன் நெய் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா ஓகே இது வந்து பத்து நிமிஷம் நான் வச்சுருந்தேன் அதனால இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இது ஓகேவான ஸ்டேஜ் இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெள்ளம் சேர்த்திக்க போகிறோம் இந்த வெள்ளம் வந்து நம்ம இந்த சூடாக இருக்கிற வெள்ளத்தோட மாவில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு நம்மளுக்கு வெந்துடும் அதனால தான் இந்த இந்த வெள்ளத்தை வந்து நம்ம சூடு பண்ணி போடுறோம் ஒரு சிலர் வந்து அப்படியே வெள்ளத்தோட அப்படியே போடுவாங்க அப்படியும் பண்ணலாம் ஆனால் இது இப்படி பண்ணும்போது மாவு வெந்துடும் நம்ம இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட தான் போகிறோம் அதனால் நம்ம இப்படி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஜீரணாகிறதுக்கு இருக்கும்னு சொல்லி நான் சூட்டு சூடு பாகில் தான் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவேன் இது வந்து நான் இப்போ சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இது கையில் மிக்ஸ் பண்ணாதான் நல்லா வரும் நம்மளுக்கு க்ராக் இல்லாமல் நல்லா வரும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன் இப்போது கொஞ்சம் சூடு கம்மியாயிருச்சு நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி அந்த அந்த கெட்டி கெட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உடனே நிறைய ஊற்றிடக்கூடாது இலங்கின மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு வந்து எப்போது நிறையா வேணும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் அப்போ வந்து நிறையா ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி வந்துருச்சு கொஞ்சம் நெய் ஊற்றின உடனே நல்லாவே உங்களுக்கு நல்லா இந்த ஷைனிங் வந்துருச்சு பாருங்கள் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் இலகி நல்லா வந்துருச்சு நெய் ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இலக ஆரம்பிச்சிரும் நல்லா இலகி வந்துருச்சு நல்லா பால் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்துருச்சு கிராக் கூட இல்லை நல்லா பிடிச்சிட்டேன் நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் நீங்கள் அமுத்தி நல்லா அமுத்தி ரவு இது பண்ணி சப்பாத்தி மாவு பண்ணுவோம்ல அது மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லா பால் பிடிக்கிற மாதிரி நல்லா வந்துடும் ஃபஸ்ட்டே நல்லா பால் வந்து நல்லா ட்ராக் இல்லாமல் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ஒன்று வந்து பெருசாக ஒன்று வந்து சிறுசாக இருக்காது நம்ம கரெக்டாக ஷேப் பார்த்து ரெண்டாக அதை வந்து பிரிச்சுக்கலாம் ரெண்டா பிரிச்சுட்டோம்னா நம்மளுக்கு பால் ப சாரி விளக்கு பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இது வந்து கரெக்டான இதில் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டாக நான் பிரிச்சுக்கிற பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டு பாகமாக பிரித்து வச்சிருக்கேன் இதை வந்து ரவுண்ட் நல்லா ரவுண்டு பிடிச்சிட்டு நம்மளோட ஆள்கட்டி விரல் வச்சு நல்லா ஒரு ஒரு ஹோல் போட்டுக்கணும் ஹோல் போட்டு இது வந்து கரெக்டாக சுற்றி வந்து கிராக் ஆகாமல் சுற்றியும் நம்ம அந்த கிராக் ஏதோ இருந்தால் கூட அதை நம்ம அமுத்தி அமுத்தி ஒரு உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி எறியணும் ஒரு ஒன் ஹவர்னாச்சும் நம்ம வீட்டில் நெய் விளக்கு போடணும் சாமிக்கு அதனால் நான் கொஞ்சம் உள்ள வந்து ஆழமாக ஒரு குழி மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நின்று எரியும் கொஞ்சம் நேரம் அப்போது வந்து கீழே எதுவும் கிராக்கும் இருக்காது அதனால தான் நல்லா சுற்றியும் நல்லா இது பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நம்ம ரெண்டையும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா இது வந்து பௌர்ணமிக்கு வந்து நம்ம இந்த விளக்கு வந்து போடுவோம் இது பௌர்ணமிக்கு வந்து குலதெய்வத்துக்கு போடுவாங்க இது கோயிலில் கூட போய் போடுவாங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வந்து வீட்டில் வந்து போடணும் நான் கூட வீட்டில் தான் போடுவேன் கோயிலுக்கு வந்து நான் பெங்களூரில் இருக்கிறனால கோயிலுக்கு போக முடியாது பௌர்ணமிக்கு நான் வீட்டில் வந்து இந்த விளக்கு எங்கள் குலதெய்வத்துக்கு வேண்டி நான் போடுவேன் இது பச்சரிசியில் தான் இந்த விளக்கு போடணும் என் புழுங்கல் அரிசியில் நம்ம சாப்பாட்டு அரிசியிலலாம் எல்லாம்